அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருமலை இசையில் தான் இருக்குது இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் ஒத்தாண்டேஸ்வரர் தாயார் குளிர்வித்த நாயகி தலவிருச்சம் வில்வம் தீர்த்தம் தெப்பம் திருவள்ளூர் மாவட்டம் திருமலை இசையில் இருக்குது இந்த கோயில் இந்த கோயில் சென்னையிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பதினொன்றாம் நூற்றாண்டு சோழ மன்னன் இரண்டாம் குளோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது இந்த கோயில் இங்கே இருக்கவங்களுக்கே பல பேருக்கு தெரியல பக்கத்துலேயே ஜெகநாதர் கோயிலும் இருக்குது ரொம்ப பெரிய கோயில் இங்கு உள்ள நடராஜர் அம்பாளை பார்த்தபடியும் அம்பாள் அவரை பார்த்தபடியும் உள்ளனர் நடுவில் நந்தி மன்னன் தனது கையை வெட்டிய போது அவனை காத்து தர்மத்தை நிலைநாட்ட சிவன் வேகமாக வந்து மன்னனுக்கு காட்சி தந்தார் அப்போது சிவனின் வாகனமான நந்தி அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததாம் எனவே இங்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் நந்தி இருக்காது சுவாமிக்கு முன்புறம் அதிகார நந்தி பிரதோஷ நந்தி இருப்பதுடன் அவருக்கு பின்புறத்தில் கோஷ்டத்தை அடுத்து கிழக்கு நோக்கியபடி தர்ம நந்தியும் உள்ளது சிவனின் அருளை பெறவும் தாங்கள் வேண்டும் செயல்கள் தடையின்றி நிறைவேறவும் இவரை வேண்டிக் கொள்ளலாம் இங்குள்ள விநாயகர் பிரசன்ன விநாயகர் குடும்பத்தில் பிரச்சனை உள்ள தம்பதியர்கள் இங்கு வந்து ஒருவரை ஒருவர் பார்த்த நிலையில் உள்ள நடராஜர் அம்பாளை வணங்கினால் மனசஞ்சலம் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் இல்வாழ்வு சிறக்கும் என்பது நம்பிக்கை இத்தலத்து விமானம் கஜபிருஷ்ட அமைப்பில் உள்ளது கோஷ்டத்தில் சுவாமிக்கு பின்புறம் மேற்கு நோக்கியபடி திருமால் பிரகாரத்தில் தனி சந்நிதியில் சனீஸ்வரன் ரிஷபநாயகர் ஆகியோர் உள்ளனர் தல வரலாறு சொல்றேன் கரிகால பெருவளத்தான் இத்தலத்திற்கு அருகிலுள்ள மற்றொரு தலத்தில் சிவனை வழிபடுவதற்காக தனது யானையில் சென்றான் அப்பொழுது யானையின் கால் ஒரு கொடியில் சிக்கிக்கொண்டது கையால் அதனை களைய முயன்றான் முடியவில்லை எனவே தனது உடைவாளை கொண்டு அக்கொடிகளை வெட்டினான் அடியிலிருந்து இரத்தம் பீரிட்டது அதிர்ச்சியடைந்த மன்னன் கொடிகளை விளக்கி பார்த்தபொழுது உள்ளே ஒரு லிங்கம் இருந்தது பதறிப்போனான் மன்னன் லிங்கத்தை வெட்டிய அதே வாளை கொண்டு சிவபாவம் செய்த தனது வழக்கையை வெட்டி வீசினான் அவனது பக்தியில் மெச்சிய சிவன் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் காட்சி தந்து இழந்த கையை மீண்டும் உடலுடன் பொருத்தினார் எனவே இவரை பிரான் என்று அழைக்கிறார்கள் மன்னனுக்கு ஆறுதல் மொழி சொல்லியும் சிவனுக்கு அவரது அடியார்களின் கதை சொல்லியும் அவர்களின் மனதை அம்பிகை வைத்தாள் எனவே இவள் குளிர்வித்த நாயகி என்று அழைக்கப்படுகிறாள் இத்திருக்கோயிலில் இங்குள்ள லிங்கம் தலையில் வெட்டுப்பட்டதுடன் உள்ளது கருவறையில் லிங்கத்திற்கு பின்புறம் அம்பாளுடன் அமர்ந்த குளத்தில் சுவாமி காட்சி தருகிறார் கிழக்கு நோக்கியிருக்கும் இவ்விருவரையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்தால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒத்தாண்டேஸ்வரரை வணங்கினால் மனோபலம் ஏற்படும் என்பதால் இவருக்கு மன அனுகூலேஸ்வரர் என்ற பெயரும் உள்ளது பக்தர்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து மன அமைதி பெறவும் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு பெறவும் இவரை வேண்டிக் கொள்கிறார்கள் ஒத்தாண்டேஸ்வரர் கோயிலில் ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் உள்ளது கோவிலை சுற்றி செவ்வக வடிவிலான கிரானைட் சுவர்கள் துளைக்கும் நுழைவாயில் கோபுரம் மூலஸ்தானத்தில் ஒத்தாண்டேஸ்வரர் லிங்க வடிவில் வீற்றிருக்கிறார் கருவறை பிரதான நுழைவாயிலிலிருந்து கொடி ஊழியர் மண்டபம் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் வழியாக அணுகப்படுகிறது கொடிமரம் கருவறையின் அச்சில் கொடிமர மண்டபத்தில் அமைந்துள்ளது மகா மண்டபத்தில் நந்தியின் உருவம் பிரதான சன்னதியை நோக்கியுள்ளது மண்டபத்தின் முன்பு விநாயகர் முருகன் சன்னதிகள் உள்ளன கருவறை துவாரபாளர்களால் பாதுகாக்கப்படுகிறது இரண்டாம் பிரகாரத்தில் குளிர்வித்த நாயகி சந்நிதி அமைந்துள்ளது கோவிலில் நடராஜர் சிவனின் நடன வடிவம் மற்றும் அவரது மனைவி சிவகாமியின் சன்னதி உள்ளது கருவறையின் மீதுள்ள அமைப்பு கஜ வடிவில் உள்ளது அது உட்கார்ந்த நிலையில் யானையின் வடிவத்தில் உள்ளது கருவறை சுற்றி சனி விருக்ஷ விநாயகர் துர்கை சண்டிகேஸ்வரர் தக்ஷணாமூர்த்தி மற்றும் நவகிரகங்களின் சந்நிதிகளும் உள்ளன இத்திருக்கோயிலில் நிறைய கோயிலில் இல்லாத அமைப்பு இது நடராஜர் அம்பாளை பார்த்தபடியும் அம்பாள் அவரை பார்த்தபடியும் இருக்கிறது இந்த கோயிலில் சுவாமிக்கும் அம்மனுக்கும் நடுவுல நந்தி இருக்காது சுவாமிக்கு முன்புறம் அதிகார நந்தி பிரதோஷ நந்தி இருப்பதுடன் அவருக்கு பின்புறத்தில் கோஷ்டத்தை அடுத்து கிழக்கு நோக்கியபடி தர்ம நந்தி உள்ளது சிவனின் அருளை பெறவும் தாங்கள் வேண்டும் செயல்கள் தடையின்றி நிறைவேறவும் இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் பக்தர்கள் அது மட்டுமின்றி மன அமைதி பெறவும் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு பெறவும் பக்தர்கள் இக்கோயிலுக்கு வந்து சிவனையும் அம்பாளையும் வேண்டிக் கொள்கிறார்கள் பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம் கார்த்திகையில் லட்சதீப திருவிழா சனிப்பெயர்ச்சி இதெல்லாம் இந்த கோயில்ல மிக விமர்சையாக கொண்டாடப்படுது திருவாதிரையும் இந்த கோயிலில் மிக விசேஷமாக கொண்டாடப்பட்டது கோயில் நல்ல பெரிய கோயில் பெரிய பிரகாரம் கோயிலை ரொம்ப சுத்தமாக நீட்டாக மெயின்டெயின் பண்ணுறாங்க கோயிலை சுற்றி வரும்போது நமக்கே மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது பக்கத்துலேயே ஜெகந்நாதர் கோயிலும் இருக்குது இந்த கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க ஒத்தாண்டேஸ்வரர் அருளும் குளிர்வித்த நாயகியோட அருளும் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் மன நிம்மதியோடு இருங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க நன்றி வணக்கம்